ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ, சன்சிகா சுகஸ்தியாவோட டிஐஎம்எல் விளாக் வீடியோங்க. இந்த வீடியோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ரெண்டு பேர்த்தோட டிஐஎம்எல் வீடியோ வந்து போட சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ரெண்டு பேரும் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அம்மா வீடு, தங்கச்சி வீடு, அக்கா வீடுன்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து சென்னை போக, கன்னியாகுமரி போகன்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ தான் எல்லா பக்கம் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு வாரம் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். டைம் வந்து ஒரு 7:30 ஆச்சு. சன்சி ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும், எழுந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8:00, 9:00, 9:30 அந்த மாதிரி தான் டைமுக்கு வந்து எழுந்துக்கிட்டு இருக்கா. நானும் வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல. சரி, ஸ்கூல் லீவு இந்த டைமில் தானே அவள் வந்து நல்லா தூங்க முடியும் அப்படின்ட்டு நான் வந்து அவளை எழுப்புறது கூட கிடையாது, தூங்கிட்டு போகிறா அப்படின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கெல்லாம் எழுப்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் நேரமாக 7:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டேன். எழுந்திர சன்சியாக வெளியில் போகணும் இல்லை அப்படின்னு சொல்லி, சரி ஓகேன்னு இப்போ வந்து எழுந்து அப்படியே நடக்க முடியாமல் நடந்து மேடம் வந்து போய்கிட்டு இருக்கா. சன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குறது. ஆனால் குட்டி பாப்பா எப்பவுமே 7 மணிக்கு மேலே தூங்க மாட்டா. அவள் வந்து எப்பவுமே 7 மணிங்க பொழுதெல்லாம் எழுந்துருவா, 6:30, 7:00 அந்த டைம்குள்ளே எழுந்துருவா. எழுந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா குட்டி பாப்பா. அவள் வந்து அக்கா எழுந்திருக்கல, அக்கா எழுந்து வரட்டும் விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டா. அவள் பாட்டுக்கு எழுந்து வந்தானா வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருப்பா, நான் பாட்டுக்கு சமையல் வந்து செஞ்சுட்டு இருப்பேன் கிச்சனில். அதுக்கப்புறம் அக்கா எழுந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாயின் வந்து பண்ணிப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் எழுந்து வந்தாச்சு இல்லைங்களா, வந்ததையும் ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன், சன்சி 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறா, இப்போவெல்லாம் லீவ் விட்டதால அப்படின்னு. அதில் ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குறது ரொம்ப பேட் ஹேபிட், அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது வந்து நல்ல பழக்கமே கிடையாது அப்படின்னு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்பொழுது 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்கவே முடியாது. அவங்களுக்கு ஸ்கூல் இல்லை ஃப்ரீ அப்படிங்கும்பொழுது தான் 9 மணி வரைக்கும் தூங்க முடியும். அதனால் அவங்க வந்து தூங்கட்டும், அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது வந்து தப்பு கிடையாது, உங்களுக்கு வந்து அது தப்பாக இருக்கலாம். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் தூங்கும் பொழுது தான் நல்லா வளருவாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. கன்சீவாக இருக்கிற பெண்கள் வந்து தூங்குகிற டைமிங்கில் தான் குழந்தை வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் குழந்தைங்களும் தூங்கும்பொழுது ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த நிம்மதியை கெடுக்க வேண்டாம் ஸ்கூல் லீவ் டேஸில் அப்படின்னு நான் வந்து பார்த்திங்கன்னா எழுப்புறது கிடையாது, நல்லா தூங்கிட்டுருக்கா. உங்களுக்கு வந்து அது தப்பாக தெரிஞ்சால், இல்லை இந்த வீடியோவில் சன்சி வந்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எப்படி பண்ணுறோம், சன்சி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்லுவீங்க, அதுக்காக சொல்லிடுறேன். ஒரு குழந்தை செய்கிறத போய் இது தப்பு, இது எப்படி இப்படி செய்யுது, இப்படி பண்ணக்கூடாது, 10 மணி வரைக்கும் தூங்கினா அது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு சிலர் வந்து அப்படி சொன்னீங்க, அந்த கமெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, அதுக்காக வந்து சொல்கிறேன். சன்சியோட விளாக் வந்து டிஐஎம்எல் விளாக் போடுங்கன்னு கேட்ட நிறைய பேத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சன்சி சுகஸ்தி ரெண்டு பேருமே இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ பெட்ஷீட் தலைவாணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை அவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை தான். சன்சி 9 மணிக்கு இருந்தாலும் சரி, 10 மணிக்கு இருந்தாலும் சரி, இந்த வேலை அவள் தான் வந்து செய்யணும். அவள் செய்யும் பொழுது குட்டிப்பாப்பா வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. அந்த வேலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து இந்த வேலை செய்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஸ்கூல் வந்து இருந்ததை 7ஆம் தேதியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்கூல் லீவ் விடும்பொழுதே சொன்னது வந்து 7ஆம் தேதி தான் ஸ்கூலு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் எங்கள் ஸ்கூலில் லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லை 7ஆம் தேதியே வச்சுருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்தாச்சா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து அலோவ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். குட்டி பாப்பாவுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க, அலோ வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. சன்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் தான் புதுசாக யூனிஃபார்ம் 3-4 செட்டு வந்து எடுத்தோம். 2 ப்ரௌன் ட்ரெஸ்ஸு, 1 ஒயிட் ட்ரெஸ்ஸு, 1 ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்தோம். அது எல்லாமே இந்த வருஷத்துக்கு அப்படியே இருக்குது. அதனால் சன்சிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கலை. குட்டி பாப்பாவுக்கு மட்டும் யூனிஃபார்ம் அலோ வந்து கொடுத்துருக்கோம். பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தோட பேக்கு, லஞ்ச் பேக் அதெல்லாம் எடுத்து துவைச்சு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலைகள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டி இருந்தது, வாங்க வேண்டி இருக்குது ஸ்கூலுக்கு. அது எல்லாமே லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். இந்த சண்டே போய் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரலாம் பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு அப்படின்னு லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். நீங்கள்லாம் உங்கள் சுட்டி குட்டீஸ்க்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெட்ஷீட்டு எப்பவுமே அவள் தான் மடிக்கணும்னு மடிப்பா. சன்சி வந்து மடிக்க வந்தாலும் இல்லை நாங்கள் வந்து மடிக்க வந்தாலும் அழுவா, நான் தான் மடிப்பேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அவளே வந்து அழகாக மடிச்சிருவா. அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே தான் மடிப்பா, அவளே வந்து அழகாக மடித்து எடுத்து வச்சுருவா. இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டு
அப்படின்னுலாம் நினைக்க மாட்டா. அப்படியே இப்படி தூக்கி போட்டு இது பண்ணி போட்டு மடித்து எடுத்துக்கோ, மடித்து வச்சிருவா. அவனால் எடுத்துக்கொண்டே வைக்க முடியாது, வெயிட் வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு நாள் எடுத்து வைப்பா, ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து எடுத்து வச்சுடுவா. சின்ன குழந்தைங்க இந்த வயசுலேயே குழந்தைங்ககிட்ட இப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எந்த வயசில் குழந்தைங்க வேலை செஞ்சு பழகுவாங்க, சின்ன சின்ன வேலைகள் தான் அவங்க வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், உடம்புக்கும் வந்து ஒரு எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். என் குழந்தைங்கள நான் வந்து அது போல் தான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு அவளே கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டா, இந்த பேக் ஓரத்தில் கிடக்குது அதை வந்து அவளே எடுத்து வைக்கிறாள். இதுதான் பொறுப்பு. அவங்க கண்ணு பார்த்தா கை வந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போலதான் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதால காலையிலேயே வந்து எழுந்ததையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரு முறை வந்து தலை சீவிக்க சொல்லிக்கிறேன், தலை சீவி பவுடர் அடிச்சு போட்டு வச்சுக்க சொல்லிக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளம்புவாங்க, ஸ்கூல் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த வேலைகள் வந்து அதிகம் செய்யறது கிடையாது, தலை சீவி பவுடர் அடிச்சு போட்டு வைக்கிறது. அதனால அந்த வேலைகள் வந்து செஞ்சுக்கங்கடான்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலைகள் அவங்களே செஞ்சுப்பாங்க, நான் வந்து தலை சீவிட்டு பவுடர் அடிச்சு போட்டு வச்சோணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களே வந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுப்பாங்க. ஸ்கூல் போனாலும் சரி, போகும் பொழுதும் சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி இருந்துன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்படி பழகிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஹாஸ்டல் எல்லாம் போய் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வரும் பொழுது அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளே எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நாளைக்கு ஹாஸ்டல் அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போய் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேலைகளை செஞ்சுக்க தெரியாது. அதுக்காக நான் வந்து இப்போ இருந்தே பழகிக்கிட்டு இருக்கேன். குட்டி பாப்பா எனக்கு வந்து கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறா பாருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறா, இதெல்லாம் வந்து வெளியில் காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து செடிக்கு வந்து ஊற்றணும், இதெல்லாம் கொண்டு போய் செடிக்கு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கா. இது போல் வேலைகள் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பாப்பா ரெண்டு பேர்த்தோட ஸ்கூல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி காய போட்டிருக்கோம், காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லஞ்ச் பேக் மட்டும் வாங்க வேண்டி இருக்குது குட்டி பாப்பாவுக்கு, அது மட்டும் வாங்கினா போதும். காலையில் எழுந்து பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு வேலை என்னென்னா வீடு வந்து ஃபுல்லாக கூட்டி விடுறது. சன்சிக்கா சுகஸ்தியாவோட வேலை. சன்சி வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கூட்டி விட்டுருவா, அவளுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது குட்டி பாப்பாவோட வேலைங்க. 10 மணிக்கு எழுந்தாலும் சரி, 12 மணிக்கு எழுந்தாலும் சரி, இந்த ரெண்டு வேலைகள் இவங்க ரெண்டு பேரும் தான் செய்வாங்க. நான் வந்து இந்த வேலைகிட்ட போக மாட்டேன். வீடு கூட்டுறதாகட்டும், இந்த பெட்சி தலைவாணி மடித்து வைக்கிறதாகட்டும். இப்போ பாருங்கள் பெட்டு மேலே கொண்டு வந்து எவ்வளோ அழகாக பெட்சி தலைவாணி ரெண்டையும் எடுத்து வச்சுட்டாங்கன்னு. இப்போ வந்து வீடு வந்து கூட்டுறதுக்காக சன்சி வந்து இந்த வேக்கம் கிளீனர் வந்து எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எடுத்து அப்படியே செட்டாக வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்து பாட் பாட்டாக கழட்டி க்ளீன் பண்ணி கபோர்ட்குள்ளே வந்து வச்சுடுவோம். அடுத்த முறை யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து மறுபடியும் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி தான் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து செய்வோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் வீடு கூட்டுறதுக்கான வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து எனக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி கொடுக்கணும், என்னால் கட் பண்ணி கொடுக்க முடியலை அப்படிங்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி புதினா சட்னி அதுக்கு வந்து வதக்கி வச்சிருக்கேன். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேக்கம் கிளீனர் வந்து இப்போ அமேசானில் நான் வாங்கினேன், வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆகுது, சூப்பராக இருக்குதுங்க. இதனுடைய ரிவ்யூ தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மூளை முடுக்குள் இருக்கிற குப்பை மண் அது மட்டும் இல்லாமல் இந்த பூனை முடியெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு வந்துடுது. நம்ம வீட்டில் பூனைக்குட்டி இருக்குது, முடி அங்கங்கே சிந்தி கிடக்குது, பெட்டு மேலே சோஃபா மேலையெல்லாம் கிடக்குது, அந்த பூனை முடி எல்லாமே நீட்டாக வந்து எடுத்துருக்கு. யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி, அதே போல் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயோ 2100 ரூபாயோ அவ்வளோதான். அந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ 3 மாதமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லாவே இருக்குது. அக்கா வந்து அங்கே வீடு கூட்டிகிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் குட்டி பாப்பா தேங்காய் வந்து எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. சன்சியாக வீடு கூட்டும் பொழுது ஃபுல்லாக வேலைகளும் சுகஸ்தி வந்து கூட இருந்து பண்ணணுங்கிறது இல்லை. அந்த மேட்டர் எடுத்து போடு, இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடங்களில் எடுத்து வை அப்படின்னு சன்சி வந்து சொல்லுவாள். அந்த வேலைகளை மட்டும் குட்டி பாப்பா வந்து செஞ்சால் போதும், மற்ற டைமிங்கில் அவள் வந்து ஜாலியாக தான் படுத்திருப்பா. சன்சி அந்த வீடெல்லாம் கூட்டிகிட்டு கிச்சனுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நான் வந்து கிச்சன் வேலையை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வெளியில் வந்து போயிடணும். போயிட்டுனா அவள் வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவா. நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சமையல் வேலை முடிஞ்சுது, பாத்திரங்கள் கழுவ வேண்டி இருந்தது அது எல்லாமே கழுவிட்டு அப்படியே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை பாத்திரங்கள் கழுவும் பொழுது இந்த சிங்கையும் வந்து ஃபுல்லாக சோப் போட்டு கழுவி விட்டுருவேன். அப்போனா தான் அந்த சிங்கிலிருந்து பேட்ஸ்மேன் எல்லாம் எதுவும் வராமல் இருக்குது, கரப்பாம்பூச்சி பூச்சி தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுட்டேன்.
சன்சி இன்னைக்கு நேரமாக எழுந்ததால நான் வந்து இப்படி அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சன்சி வந்து லேட்டாக எழுந்தானா நான் ரிலாக்ஸ்டாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டு வந்தேன்னா சன்சி கூட்டம் மட்டும் செஞ்சிருவா. இன்றைக்கி அவள் வந்து கிச்சனுக்குள்ளே கூட்டம் வந்துறதுக்குள்ளே நான் டக்குன்னு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த குப்பைத்தொட்டியில் இருக்கிற சின்ன பாக்ஸில் இருக்கிற குப்பை வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தி வந்து எப்பவுமே கொட்டிட்டு வருவாள். இப்போ கொண்டு போய் அவள் வந்து கொட்டிட்டு வரதுக்கு போயிருக்கா. சமையல் வேலை எல்லாமே முடிச்சு சமையல் செஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து வெளியில் டைனிங் டேபிள் மேலே வந்து வச்சுட்டேன். மல்லி புதினா சட்னி அரைச்சனுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் அந்த டீப் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதை போல் வந்து பண்ணிட்டேன். பாப்பா ரெண்டு பேத்துக்கு இது போல் உருளைக்கிழங்கு வறுவலாகட்டும் வாழைக்காய் வறுவலாகட்டும் இது போல் செஞ்சனா பிடிக்கும். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து வச்ச ரசம் நல்லாவே இருந்தது, சரி அதனால் அதே ரசமே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். உர ஊற்றி வச்ச தயிர் இருக்குது. காலையில் நேரமாகவே சமையல் வேலையை முடிச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வந்து இருக்குது, அதனால் சமையல் வேலை நேரமாகவே முடிஞ்சுதுங்க. நான் கிச்சனை விட்டு வெளியில் வந்ததும் போதும் சன்சி வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டா. இந்த வேக்கம் க்ளீனர் வந்து உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களால் குளிஞ்சு வீடெல்லாம் கூட்ட முடியாது, கபோர்டெல்லாம் வச்சுருக்கீங்க, கபோர்டுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த வேக்கம் க்ளீனர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. கபோர்டுக்குள்ளே நம்மளால் கையை விட்டுட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, ஒவ்வொரு இடங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் இந்த வேக்கம் க்ளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 தான் ஆகுது. வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளும் முடிஞ்சுது. சன்சி ரெண்டு ரூம் கூட்டிட்டா, இன்னும் ஹால் மட்டும் கூட்டினா போதும். இது வந்து இன்னைக்கு அனுப்ப வேண்டிய பார்சல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டனுங்க. எங்கள் வீட்டு சோஃபாவோட கவர் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அது எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். சோஃபா வந்து 15,000 ரூபா போட்டு ஈரோட்டில் சோலாருங்கிற இடம் வந்து தெரியும், அங்கே வந்து நாங்கள் வந்து செய்கிறவங்கட்டியே கொடுத்து வாங்கினோம், செஞ்சு வாங்கினோம். நல்லா இருக்கு சோஃபா. ஆனால் பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து சோஃபா மேலே எடுத்து வைக்கிறதால அப்படியே அங்கே நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சோஃபாவுக்கு ஒரு கவர் வந்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சோஃபா கவர் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேங்க. அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம்னா இப்படி நகர்ந்து போகிற மாதிரி கவராகவே தான் இருந்தது. வீட்டில் குட்டி பாப்பாலாம் இருக்கும்பொழுது அந்த நகர்ந்து போகிற மாதிரி கவர் வந்து போட்டோம்னா அது வந்து நகர்ந்து போயிடுச்சுன்னா அந்த இடங்கள் வந்து மறுபடியும் அழுக்காகும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக சோஃபாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கவர் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். இது வந்து அமேசானில் இது போல் நிறைய கவர்ஸ் வந்து இருந்தது, நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது. எனக்கு வந்து இந்த கலர் பர்சனலாக பிடிச்சிருந்தது. இது போட்டுட்டேங்க, நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் கூட நகர்ந்து போகிறதில்ல, அழுக்கெல்லாம் இதுலேயே அப்பிக்குது. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க குவாலிட்டி. ஆனால் இந்த சோஃபா கவரில் ஒரு சின்ன ட்ராபேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள டெர்மோகோல் ஷீட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஷீட் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு வந்துடுது, அது கொஞ்ச நாள் ஆனதையும் அப்படியே அமுங்கி போய் எடுத்துகிட்டு வந்துடுது. ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த சோஃபா கவர் அன்பாக்சிங் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தாங்க, அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க உரிமா, அதுக்காக நீ வந்து என்ன பண்ணலான்னா அந்த கட்டவளப்பையோட குச்சி இருக்கும்ல அந்த குச்சி வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு நான் சோஃபா கவர் வாங்கி ஒரு 15-20 நாள் ஆகிடுச்சு, அது வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து இப்போ கட்டவளப்பையோட அந்த குச்சியை தான் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் சோஃபா கவரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வீடு வந்து ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு. சன்சிகா கூட்டி முடிச்சதுக்கப்புறம் மூணு பேருமே வந்து சாப்பிட்றோம். நிறைய பேர் வந்து இந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க, உங்கள் வீட்டில் டிவி வந்து எப்போவுமே ஓடவே மாட்டேங்குது, டிவி ஆஃப்லேயே இருக்குது, டிவி பார்க்க மாட்டேங்களா அப்படின்னு. மேக்ஸிமம் சாப்பிடும் பொழுது டிவி வந்து பார்ப்பேங்க. காலையில் நைட்டு ரெண்டு நேரமுமே எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்தா சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது டிவி போட்டு விட்டுட்டு தான் பார்ப்போம். நியூஸ் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா காமெடி பாடம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்ப்போம். மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து நாங்கள் வந்து பார்க்குறது கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதால பாப்பா ரெண்டு பேரும் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மதியம் ஒரு 10-11 மணி போல் டிவி வந்து போட்டாங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மற்ற நேரங்களில் பாப்பா இல்லாத டைமிங்கில் எனக்கு வந்து டிவி பார்க்குறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் வந்து கொஞ்சம் காயப்போட வேண்டிய வேலை இருந்தது, அதனால் சன்சி வந்து பார்த்திங்கன்னா சாலையில் வந்து போய் துணி வந்து காய போட்டுக்கிட்டுருக்கா. இது வரைக்கும் சன்சிக்கு அவ்வளோவா துணி வந்து காயப்பட தெரியாது, சின்ன துணியெல்லாம் காயப்போட்டுருவா, பெரிய துணி காயப்பட தெரியாது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து காயப்போட பழகிட்டுருக்கா. இந்த லீவில் நல்லாவே காய போடுறாளுங்க. இப்போ வந்து எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு கிளம்பிகிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்டோட அத்தைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிகிட்ருக்கோம். பாப்பா ரெண்டு பேத்தையும் எங்கள் மச்சாண்டார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். என்ன பண்ணுவ? சூப்பர்.
பாப்பா ரெண்டு பேர்த்தோட ஓன் வாய்ஸில் வீடியோ வந்து போடுங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த விளையாட்டு தான் இப்போ வீட்டில் சொல்லி ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. சன்சிகா பாலக்குடி, சுகஸ்திகா பாலக்குடி ரெண்டு பேரும் இதே விளையாட்டு தான், இந்த பிரிட்டானியா பிஸ்கட்டோட விளையாட்டு ஆடுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுலேருந்து அதையே தான் ரெண்டு பேரும் சொல்லி சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேர்த்தையும் எங்கள் மச்சாண்டார் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு என் ஹஸ்பண்டோட அத்தையை நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போனேன். ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 2 மணி போல் ஆயிடுச்சு. பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டேன், இல்லைங்கம்மா நாங்கள் அண்ணாக்கல்ல கூட இங்கேயே வந்து விளையாடுறோம் அப்படின்னு எங்கள் மச்சாண்டார் வீட்லேயே விளையாண்டாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்கே பாருங்கள் விளையாண்டு குட்டிப்பா போட ட்ரையரில் எந்த அளவு கழுக்குன்னு நல்லா ஜாலியாக ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி விளையாடுறாங்களே அப்படின்ட்டு நானும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மணி போல் போய் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இந்த லீவில் சன்சியாக பண்ணுற புது வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஓட்டுறா, நல்லாவே ஓட்டுறாளுங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கிள் ஓட்டுறா, நல்லாவே ஓட்டுறா, நல்லா ஓட்டட்டும், ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்டுற பழக்கமும் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து ஓட்டட்டும்னு விட்டுட்டேன். இப்போ வந்து டெய்லியுமே ஒரு 10 ரவுண்டு 15 ரவுண்டு காலையில் சாயந்தரம் 2 நேரம் எடுத்து ஓட்டுறது அவளோட வேலை. ஓட்டிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல சைக்கிள் வந்து நிறுத்திடுவாள். அவள் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அதே இடத்துல வந்து நிறுத்திடுவான். டைம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சு. சரி ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. நேற்று வந்து சன்சி தலைக்கு குளிச்சிருந்தா, அதனால் நிறைய தலையில் சிக்கு வந்துருந்தது. இப்போ அந்த சிக்கெல்லாம் எடுத்து அவளே வந்து சிக்கெடுத்து தலை வந்து சீவிக்கிட்டு இருக்கா. மேடம் இங்கே இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க, சின்ன மேடமை போய் பார்க்கலாம் வாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளை விட்டு வர்றதே இல்லைங்க, சரியான மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சன்சிக்கு தலைமுடி சிக்கெடுக்கிறது வரவே வராது, நானே தான் சிக்கு வந்து எடுத்து விட்டுட்டு இருப்பேன். இப்போ லீவு தானே, இந்த லீவில் நீ எடுத்து பழகுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த லீவில் வந்து பார்த்தீங்கன்னா அவளே தலைக்கு முடிக்கு வந்து சிக்கெடுத்து பழகிக்கிட்டு இருக்கா. முடி வந்து கம்மியாக தான் இருக்குது, இந்த கம்மியாக இருக்கும் பொழுதே எடுத்து பழகுன்னு சொன்னேன். தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு சிக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. இனி அவ்வளோதாங்க, நைட் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா இந்த நாள் வந்து முடிஞ்சுது. சன்சி சுகஸ்தியோட டிஐஎம்எல் பிளாக் வீடியோ கேட்டவங்க எல்லாத்துக்காகவும் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.